பனித்துளிகளின் இன்றைய பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்குரிய தலைப்பு உங்களுக்குள் தேடுங்கள். இன்றைக்குரிய வசனம் தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், மத்தேயு 7:7. மும்பையிலிருந்து சென்னை நோக்கி வரும் ரயிலின் முதல் வகுப்பு பெட்டியில் ஒரு பணக்காரன் மிகுதியான பணத்தோடு வந்து ஏறினார். அதை கண்ட ஒரு திருடன் தானும் ஒரு முதல் வகுப்பு டிக்கெட்டை வாங்கி கொண்டு அதே பெட்டியில் வந்து அமர்ந்தான். அந்த பெட்டியில் யாரும் இல்லை, வண்டியும் புறப்பட்டது. இரவு எப்பொழுது வரும் என்று காத்திருந்த திருடன் ஒவ்வொரு ஸ்டேஷனிலும் இறங்குவதும் ஏறுவதுமாயிருந்தான். இரவானதும் பணக்காரர் நிம்மதியாக தன் படுக்கையில் படுத்து சீக்கிரமாகவே அயர்ந்து தூங்கிவிட்டார். திருடனுக்கு மிகவும் மகிழ்ச்சி. இனியும் காலதாமதம் செய்யாமல் மிக துரிதமாய் பணக்காரரின் பெட்டியை திறந்தான். அங்கே துணியை தவிர வேறொன்றுமில்லை. அவரது கைப்பை, சிறிய பெரிய பெட்டிகள் எல்லாவற்றையும் அலசி துளாவி நன்றாக பார்த்து விட்டான். விடிய விடிய தேடியும் பணம் ஒன்றும் கிடைக்கவில்லை. சென்னை வந்ததும் தன் ஆச்சரியத்தை அடக்க கூடாமல் அவன் பணக்காரரிடம் கேட்டான். ஐயா, நான் ஒரு திருடன், உங்கள் பணத்தை எல்லாம் எங்கே ஒளித்து வைத்தீர்கள் என்றான். அவர் சொன்னார், நீ வரும்போதே நீ ஒரு திருடன் என்று கண்டுபிடித்து விட்டேன். எனவே என் பணத்தை எல்லாம் நான் உன் தலையணைக்கடியில் தான் ஒளித்து வைத்திருந்தேன். நீ எல்லா இடத்திலும் தேடினாய், ஆனால் உனக்குள் தேட மறந்து விட்டாய் என்றார். மனிதன் கர்த்தரை பல இடங்களில் தேடுகிறான். கர்த்தரோ தன் வாசஸ்தலத்தை மனுஷன் மத்தியில் வைத்திருக்கிறதை நாம் அறியாமல் இருக்கிறோம். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. யாத்ராகமம் 25:8. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். வெளிப்படுத்துதல் 21:3. இஸ்ரவேல் புத்திர நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்றார். 1 Kings 6:13. நீங்களே கர்த்தரின் வாசஸ்தலம், கர்த்தர் உங்களில் வாசமாயிருக்கிறார். இந்த இரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த இரகசியம். கொலோசெயர் 1:27. ஜெபம், பிதாவே, நீர் எங்களுக்குள் வாசம் பண்ணுகிறதற்காய் உமக்கு நன்றி. ஆமென்.